தமிழக வாழ் உரிமை கட்சி தொடங்கப்பட்டு கடந்த 4.5 காலமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து வந்தோம். அந்த காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் அம்மா அவர்களுடைய பணிகளை நிறுவனத் தலைவர் இளம்புயில் அவர்கள் பல்வேறுபட்ட காலகட்டங்களில் அவருக்கு ஆதரவாக பேசி வந்தார். இந்த நிலையில் நடைபெறுகின்ற 2016 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்களை கொடுப்பதாக பேச்சுவார்த்தை நடந்தது. எங்களுடைய நிறுவனத் தலைவரோடு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களையும் அழைத்து அம்மா அவர்கள் நேரில் பேசினார். எங்களுக்கு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகள் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுகின்ற பொழுது அந்த பட்டியலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேட்பாளர்களோ அல்லது தொகுதிகளோ, ஒதுக்கப்பட்ட தொகுதிகளோ இடம்பெறவில்லை. இதனை கண்டு எங்களுடைய நிறுவனத் தலைவர் இளம்புயில் அவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். இதனால் நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து வெளியேறினோம். பின்பு பொதுக்குழுவை கூட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து போட்டியிடுவது என்ற நிலைக்கு நாங்கள் வந்தோம். இந்த நிலையில் நாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அதனால் தேர்தல் கமிஷனிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்று கேமரா சின்னத்தை பெற்றிருக்கின்றோம். கடந்த வாரத்தின் முதன் முதலாக நெய்வேலி தொகுதியில் நிறுவனத் தலைவர் இளம்புயில் அவர்கள் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தோம். இன்று தென் மண்டலத்திலே 18 தொகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக இங்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு வார காலத்தில் இன்னும் மற்ற வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளிவர உள்ளது. இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி குறிப்பாக பல இடங்களில் கிட்டத்தட்ட 40,000 முதல் 5,000 வரை வாக்குகளை தனித்து வாங்குகின்ற ஒரு நிலை உருவாகின்றது. இந்த தேர்தல் என்பது பலமுனை போட்டியிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் போட்டியிடுவதால் ஆளுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 35 தொகுதிகளை வெற்றி வாய்ப்பினுடைய இழப்பை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வை காவேரி, எக்ஸ்எம்எல்ஏ, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர்.